ஸ்டாஃப் ட்ரைனிங்க்கு எந்த ப்ரோக்ராம் பண்ணல. இனிமேல் நம்ம வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அடுத்து ஒரு 2.5 to 3 hours வந்து யூ வில் ஹாவ் ஃபன், யூ வில் ஹாவ் லேர்னிங். ஸோ என்னுடைய பேர் கருணை பிரகாஷுங்க. நிறைய கம்பெனிஸ்க்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கேன். எப்படி பண்ணோன்னா போர்டு பிபிடி எல்லாம் இல்லாமல் கேம் விளையாட்டு மூலமாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நிறையா பேர் வந்து ஜென்யூனாக வந்து நானே அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு முன்னாடி வந்துட்டாங்க. இவங்க முக்கியமாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தேவை. ஒரு கேம்னாலும் சரி, லைஃப்னாலும் சரி, கவனமாக இருக்கணும், கேட்கணும். வாங்க வாங்க வாங்க. சூப்பர். இந்த கேமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எடுத்தோன்னே ஐயோ நாம் அவுட் ஆகிட்டா நம்மளை செய்ய போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவுட் ஆனவருக்கு கிடைத்தது பாராட்டு. டீம் ஒர்க்கு ஆக்சுவலாக வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு சிலருக்கு வந்து டிசக்ரி இருந்தது, இருந்தாலும் அதை ஒருத்தர் சொல்கிறதை கேட்டுட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் நாங்கள் ஓரளவுக்கு வின் பண்ண முடிஞ்சது. சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலே இல்லை. இந்த மூணில் ரேபிட் வச்சா 100% ஜெயிச்சிட முடியும்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஓவராலாக வந்து நாங்கள் வின் பண்ணோம்னு சொல்ல முடியாது. பட் எங்கள் டீமில் வந்து நாங்கள் என்ன கோல் பண்ணுவோமோ அதை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். டேட்டில் வந்து ப்ரொடக்ஷன் கரெக்டாக வந்தால் அந்த டேட்டில் அந்த டைமுக்கு நான் கொடுப்பேன், கொடுத்து ஆகணும் நான். ஏன்னா எங்கள் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆர்டர் எடுத்திருக்காங்க காம்படிட்டிவ் எடுத்து. எல்லாரும் வந்து சொல்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது, நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறது, அதனால் வந்து ஒரு ஈஸியாக இருந்துச்சு டக்குன்னு அடுத்த பிளான் பண்ணுறதுக்கு. நான் இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. இன்னொன்று வந்து அதை எக்ஸிக்யூஷன் யாருக்கிட்ட என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாருங்க. அண்ட் தென் குயிக் ஷார்ப்னஸ் அண்ட் ஈஸி அப்சர்வேஷன், தீஸ் ஆர் ஆல் தி ஸ்ட்ராட்டஜிஸ் வி ஃபாலோட் இன் ஆல் தி கேம்ஸ். ஒரு நம்ம டீமுக்குள்ளே ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணோம்னா சஜஸ்ட் பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் கருத்து இருக்கக்கூடாது. அவங்களோட பேச டெய்லி டென்ஷன் ப்ரெஷரில் பார்த்து பார்த்து பழகின பேச நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சுங்க. மாதிரி டாப்லைட் குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மோட்டிவேஷனாக டீம் ஒர்க் எப்படி பண்ணணுங்கிறது நல்லா இருக்குது சார். துரை சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார்.